أشهد أن محمد رسول الله. رحمن يا رحمن ساعدني يا رحمن، اشرح صدري قرآن، املأ قلبي قرآن، أفلا أكون عبدا شكورا. سبحان الله رب العالمين. ஆயிஷா, என் ரப்புக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்க வேண்டாமா? இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمدٍ وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا. رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أنبركني அல்லாஹுவின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து அருள்புரிவானாக. நன்றி உள்ள அடியார்களாக மாறுவோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் படைத்த படைப்புகள் அனைத்தும் தனக்கு நன்றியுள்ளதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். யார் விரும்புகிறார்கள்? அல்லாஹ் விரும்புகிறான் தான் படைத்த எல்லா படைப்புகளும் தனக்கு நன்றியுள்ள படைப்பாக, தனக்கு நன்றி செலுத்தக்கூடிய படைப்பாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹுடைய எதிரியான ஷைத்தான், அல்லாஹுடைய சொல்லுங்கள் எதிரியான, நம்முடைய எதிரியான ஷைத்தான் அல்லாஹுவிற்கு நன்றி உள்ள அடியார்களுக்கு எதிரியாக மாறி அவர்களை அல்லாஹுடைய நன்றி உள்ள அடியார்களிடம் இருந்து பிரிப்பதற்கு அல்லாஹ் முயற்சி செய்கிறான். யார் முயற்சி செய்வது? யார் முயற்சி செய்வது? ஷைத்தான். அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் பேசினான். எப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தான் சுஜூது செய்ய மறுத்த பொழுது அல்லாஹ் அவனை அந்த சொர்க்க பூமியிலிருந்து வெளியேற்றிய பொழுது ஷைத்தான் அல்லாஹ் இடத்திலே பேசினான். அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். قال فبما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. شيطان الله விடத்திலே பேசுகிறான். பாருங்கள், يا الله قال فبما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم. ரப்பே, என்னை நீ இந்த சொர்க்க பூமியிலிருந்து வெளியேற்றிய காரணத்தால் உன் அடியார்கள் செல்லக்கூடிய நேரான வழியிலே நான் அமர்ந்து கொள்ளுவேன். நான் அமர்ந்து கொள்ளுவேன்.
ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم. வலதுபுறம் இடதுபுறம் முன்னால் பின்னால் என எல்லா பகுதிகளிலும் வந்து அவனை வழிகெடுக்க முயற்சி செய்வேன். நீ பெரும்பாலான மக்களை உனக்கு நன்றி உள்ளவர்களாக உனக்கு நன்றி உள்ள அடியார்களாக பெற்றுக்கொள்ள மாட்டாய். யாரிடத்தில் பேசுகிறான்? அல்லாஹ்விடத்திலே பேசுகிறான். அல்லாஹ்வுடைய அடியார்களை பற்றி, உன் அடியார்கள் செல்லக்கூடிய பாதையில் அமர்ந்து கொள்ளுவேன், அவர்கள் வலது புறம் இடது புறம் முன்னால் பின்னால் என எல்லா திசைகளிலும் வந்து அவர்களை வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்வேன், அவர்களை பெரும்பாலானோரை நீ நன்றியுள்ள அடியார்களாக பெற்றுக்கொள்ள மாட்டாய். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் என்பிருக்கினே அவர்களே, ஷைத்தான் இட்ட சவாலில் நம்மை கொண்டு ஷைத்தான் வெற்றி பெறுகிறானா இல்லையா? ஷைத்தான் இட்ட சவாலில் நம்மை கொண்டு, நான் என்னை பரிசோதிக்கிறேன், நீங்கள் உங்களை பரிசோதித்துக் கொள்ளுங்கள், நம்மை கொண்டு ஷைத்தான் வெற்றி பெறுகிறானா இல்லையா? அவன் செய்த சவாலிலே அல்லாஹ்விடத்திலே ஜெயிக்கிறானா இல்லையா? அவன் அல்லாஹ்விடத்திலே வெற்றி அடைகிறானா இல்லையா? அல்லாஹுடைய அடியார்களிடம் இருந்து அல்லாஹ்வை அல்லாஹ்விடம் இருந்து அவனுடைய அடியார்களை பிரிப்பதில். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கு கினிவர்களே, ஷைத்தான் இத்த இந்த சவாலுக்கு மாற்றமாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான், தன் அடியார்கள் தனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே இந்த நன்றி செலுத்துதல் என்ற வார்த்தையை பலமுறை பயன்படுத்துகிறான். நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களுக்கு, நன்றியிலே இருக்கக்கூடிய அடியார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களை அல்லாஹ் தண்டிப்பதில்லை என்று சொல்லுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், ما يفعل الله بعذابكم ان شكرتم وامنتم. الله ஏன் உங்களை வேதனை செய்ய போகிறான்? ما يفعل الله بعذابكم, உங்களை வேதனை செய்வதில் அல்லாஹ்விற்கு என்ன கிடைத்து விட போகிறது? ان شكرتم امنتم, நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்ட அடியார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம், அவனை நம்பிக்கை கொண்ட அடியார்களாக நீங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் உங்களை ஏன் வேதனை செய்ய போகிறான்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தன் அடியார்களுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான், அறிந்தவனாக இருக்கிறான். ஷாகிரன் அலீமா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே, ஃபகுலூ மிம்மா ரஸக்கக்குமுல்லா ஹலாலன் தய்யிபா வஷ்குரு நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். இபாதத்திற்கு அல்லாஹ் ஷர்த்து வைக்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்களாக இருந்தால், இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குபவர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி கொடுத்த சிறந்த உணவை உட்கொள்ளுங்கள். வஷ்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்விற்கு அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இதை, நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை. மேலும் சொல்கிறான் பாருங்கள், வகதாலிக فَتَنَّا بَعْضَهُمْ بِبَعْضٍ لِيَقُولُوا أَهَؤُلَاءِ مَنَّ اللَّهُ عَلَيْهِمْ مِنْ بَيْنِنَا أَلَيْسَ اللَّهُ بِأَعْلَمِ أَعْلَمَ بِالشَّاكِرِينَ. سبحان الله. அல்லாஹ் அறிய விரும்புகிறான், அல்லாஹ் தெரிந்து கொள்ள விரும்புகிறான் தன் அடியார்களில் யார் தனக்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ்கிறார்கள், யார் தனக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்கிறார்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்ள விரும்புகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனால்தான் அல்லாஹ் ஏழைகளாகவும் ஆக்கி இருக்கிறான், பணக்காரர்களையும் ஆக்கி இருக்கிறான்.
அதனால் தான் அல்லாஹ் குருடர்களையும் ஆக்கி இருக்கிறான், பார்வை உள்ளவர்களையும் ஆக்கி இருக்கிறான். அதனால் தான் அல்லாஹ் பேசக்கூடியவர்களையும் ஆக்கி இருக்கிறான், ஊமைகளையும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அதனால் தான் நுண்டியானவர்களையும் ஆக்கி இருக்கிறான், நடக்க சக்தி உள்ளவர்களையும் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். எதற்கு இன்று ஏற்றத்தாழ்வு? அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அவர்களிடம் இருந்து, அவர்கள் இந்த நியமத்தை கொண்டு எனக்கு நன்றி செலுத்துகிறார்களா இல்லையா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஹதைனாஹு ஸபீல் இம்மா ஷாகிரோ வ இம்மா கஃபூரோ. அல்லாஹ் நேர்வழியை காட்டுகிறான் மக்களுக்கு, நேர்வழியை காட்டுகிறான். சிலர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறுகிறார்கள், சிலர் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்களாக மாறுகிறார்கள். என்ன அல்லாஹ் பயன்படுத்துகிறான் இங்கே? நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்றும் காஃபிர்கள் என்றும் அல்லாஹ் பிரிக்கிறான். அப்படி என்றால் நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வுடைய நியமத்தை மறுத்து வாழ்பவர்கள், மறந்து வாழ்பவர்கள், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இருக்கிறவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், அவனுடைய கோபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் பாருங்கள். அவன் அடியார்கள் அவனுக்கு மாறு செய்யும் பொழுது, இன் தக்ஃபுரு ஃபஇன் அல்லாஹ கனியுன் அன்கும், ஃபஇன் தக்ஃபுரு, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருக்கொடைகளுக்கு மாறுபட்டு நடந்தால், நீங்கள் அல்லாஹுவை மறுத்த காஃபிர்களாக மாறிவிட்டால், அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன், அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன். ஏன்? நீங்கள் காஃபிர்களாக மாறினால் அல்லாஹ்விற்கு என்ன, நீங்கள் முஸ்லிம்களாக மாறினால் அல்லாஹ்விற்கு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் அந்த உள்ளமையை பற்றி, வல்லமைகளை பற்றி சொன்னார்கள், இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும், இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட ஈமான் உள்ளவர்களாக மாறிவிட்டால், இப்படிங்க எல்லா முஸ்லீமா மாறியாச்சு, எல்லா மூமினா மாறியாச்சு, எல்லா முத்தகினா மாறியாச்சு, மாறினாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். மேலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் அதிகப்படுத்தாது. இந்த பூமி வானங்களில் உள்ள மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்களாக மாறிவிட்டாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் அது எதையும் குறைக்காது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனியுன்கும் வலா யர்தா லிஇபாதிஹில் குஃப்ர வஇன் தஷ்குரு யர்தஹு லகும். அல்லாஹ்வின் பொருத்தம் உனக்கு வேண்டுமென்றால், அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்கள் மீது அல்லாஹ் கோபத்தை வெளிப்படுத்துகிறான், அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியார்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை வெளிப்படுத்துகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், ஏன் அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான் என்றால், மை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லி நஃப்ஸிஹி வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத். நீ நன்றி செலுத்தினால் யாருக்கு நன்றி செலுத்துகிறாய்? மை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லி நஃப்ஸிஹி, உனக்கு நீனே நன்றி செலுத்திக் கொள்கிறாய், அல்லாஹ்விற்கு அந்த நன்றி தேவையில்லை. அந்த நன்றி நீ கொடுத்ததை எதிர்பார், நீ கொடுத்ததற்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அல்லாஹ்விற்கு கிடையாது. மனிதனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம், கொடுத்ததை கொண்டு ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனிதனிடத்தில் இருக்கும். அல்லாஹ் எதையும் நாடாமல், எதையும் விரும்பாமல், எதையும் எதிர்பார்க்காமல் தான் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அருக்குடைகளை கொடுக்கிறான். அல்லாஹ் இவனுக்கு கண்ணை கொடுத்ததை கொண்டு அல்லாஹ்விற்கு இவன் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை, இவன் இந்த கண்ணை கொண்டு நேரான வழியில் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். புரிகிறதா நான் சொல்வது? புரிகிறதா? அல்லாஹ்விற்கு அது தேவையில்லை. நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருக்குடைகளிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை, ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறான்,
உங்களுடைய அன்பை ஆதரவை, உங்கள் அன்பை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏன் தன் மீது அல்லாஹ், யார் தன்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தன் நேசத்தை பொழுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், நிலைமை என்ன தெரியுமா? வலக்கின்ன அக்ஸரன் நாசி லா யஷ்குரூன். வலக்கின்ன அக்ஸரன் நாசி லா யஷ்குரூன். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியார்களாக இருப்பதில்லை. யாருடைய வாக்கு? ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகிறான் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே, இன்னா அரம்மா, இந்த வானம் பூமிகளுக்கு நான் சில அருள்கொடைகளை, சில பொறுப்புகளை கொடுத்தேன், அது புறக்கணித்து விட்டன எங்களுக்கு வேண்டாம் என்று. யார் சுமந்து கொண்டார்கள் அந்த பொறுப்பை? யார் சுமந்து கொண்டார்கள்? இந்த மனிதன் சுமந்து கொண்டான். ஆனால் நன்றி கட்டவனாக வாழ்கிறான். فإنه كان ظلوما جهولا. الله சொல்கிறான் பாருங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறான். இந்த மனிதன் தனக்கு நன்றி உள்ளவனாக வாழவில்லை என்று. அதனால்தான் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் அவனுடைய அருள்கொடைகளை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கிறான், நன்றி செலுத்த மாட்டாயா என்று. அல்லாஹ் நமக்கு செய்த அருள்கொடைகளை குறித்து குர்ஆனிலே சொல்லும் பொழுதெல்லாம், நன்றி உள்ளவர்களாக மாற மாட்டீர்களா, அல்லாஹ்விற்கு இந்த நியமத்திற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறான். அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون. الله உன் தாயின் கருவறையிலிருந்து ஒன்றுமே அறியாமல் இருக்கும் பொழுது உன்னை வெளியாக்கினால், செவியை கொடுத்தான், பார்வையை கொடுத்தான். எதற்கு? நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. எதுக்கு பார்வை? எதுக்கு கொடுத்தன்னு சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. அது எப்படி பார்வையை கொண்டு நன்றி செலுத்துவது? அது எப்படி செவியை கொண்டு நன்றி செலுத்துவது? பின்னால் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், மேலும் உமிர் ரஹ்மத்திஹி ஜஅல லகும் அல்லைல வ நஹார் லிதஸ்குனூ ஃபீஹி வ லிதபதகு மின் ஃபத்லிஹி வ லஅல்லகும் தஷ்குரூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் அருள்கொடையின் காரணமாக இரவையும் பகலையும் ஆக்கியிருக்கிறான், நீங்கள் வாழ்வதற்காக, உங்களுடைய ஃபதுலை நீங்கள் தேடுவதற்காக. லஅல்லக்கும் தஷ்குரு, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக. சுத்தி பாருங்கள், அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்கொடைகளுக்கு அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா, அல்லது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்கொடைகளை கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோமா? நான் சொல்வது புரிகிறதா? அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள்கொடைகளை கொண்டு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோமா, அல்லது அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளை கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் அன்பிற்கினியவர்களே, நன்றி செலுத்துதல், அல்லாஹ்விற்கு நான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும், அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும். அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபல் அவர்களை பார்த்து, அஹத பி யதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால்
إني أحبك يا معاذ فقلت وأنا أحبك يا رسول الله سبحان الله رب العالمين அன்பிற்கினியவர்களே, உங்கள் சகோதரர்கள் உங்கள் நண்பர்களின் மீது நீங்கள் நேசத்தை வெளிப்படுத்துங்கள், நேசத்தை பொழியுங்கள், பாசத்தை காட்டுங்கள். அவர்களை நீங்கள் நேசித்தால் அவர்களிடத்திலே சென்று நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதுடைய கையை பிடித்து சொன்னார்கள், யா முஆத் இன்னி உஹிப்புக. எப்படி இருக்கும் அந்த காட்சி! முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். முஆதே சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், இன்னி உஹிப்புக வ அன உஹிப்புக யா ரசூலுல்லாஹ், நானும் உங்களை நேசிக்கிறேன் சொன்னார்கள். அப்படியா? ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபலா தத அன் தகூல ஃபி குல்லி ஸலாத்தின் ربي اعني على ذكرك وشكرك وحسن عبادتك. மனம் செய்து கொள்ளுங்கள் இந்த பிரார்த்தனை. சொன்னார்கள், முஆதே, நான் உனக்கு ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன், நீ எல்லா ஃபர்துடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகும் இந்த துஆவை நீ செய் அல்லாஹ்விடத்திலே. ரப்பி அஇன்னி, இறைவா எனக்கு நீ உதவி செய், இறைவா நீ எனக்கு உதவி செய், அலா திக்ரிக, உன்னை நினைவு கூறுவதற்காக, ஒஷுக்ரிக, உனக்கு நன்றி செலுத்துவதற்காக, ஒஹுஸ்னி இபாதத்திக, நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக. என்ன புரிகிறது இந்த பிரார்த்தனையில் இருந்து? நாம அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது, அல்லாஹ்வின் உதவி இல்லாமல். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பாருங்கள், உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும் ஃபஇன்னஹு அஜ்தரு அலா லா தஸ்தரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும். உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், அதுதான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். சுப்ஹானல்லாஹ். இன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை எதிர்பார்க்கிறான் என்று கூறினானே, இந்த நன்றி செலுத்தக்கூடிய தன்மையில் வாழ்ந்தவர்களை பற்றியும் அல்லாஹ் அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகிறான். அவர்களுடைய தன்மையை குறிப்பிடும் பொழுதெல்லாம் அல்லாஹ் அவர்கள் தனக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருந்தார்கள் என்ற தன்மையைத்தான் சொல்கிறான். எவ்வளவு பெரிய ஆட்சியை அவருக்கு கொடுத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய நபித்துவத்தை கொடுத்திருந்தாலும், அல்லாஹ் அதை பற்றியெல்லாம் குறிப்பிடாமல் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றியுள்ளவர்களாக இருந்தார்கள் என்ற தன்மையைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது கூட நன்றி உள்ளவர்களாக எனக்கு இருங்கள் என்று தான் அல்லாஹ் சொல்லுகிறான். நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களை புகழ்கிறான். பாருங்கள், குர்ஆனிலே, துர்ரியத்தமன் ஹமல்லா மஅனு இன்னஹு கான அப்தன் ஷகூரா, இன்னஹு கான அப்தன் ஷகூரா. இரண்டு தன்மைகளை அல்லாஹ் நூஹுக்கு சொல்லுகிறான். எத்தனை தன்மைகளை சொல்லுகிறான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட அடிமையாக இருந்தார்கள். இது அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிஃபத், ஒரு தன்மை. அடியார்களிடமிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய முதல் தன்மை என்ன? அப்தாக இருக்க வேண்டும். தன்னை அல்லாஹ்வின் அடிமை என்பதை அவன் உணர வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்விற்கு முன்னதாக தன்னை படைத்த ரப்புக்கு முன்னால் நான் ஒரு சாதாரண அடிமை, எனக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும், என்னை உலக மக்களிலேயே சிறப்பாக அல்லாஹ் ஆக்கி இருந்தாலும், நான் அல்லாஹ்வுடைய அடிமை அப்துல்லா என்பதை ஒரு அடியான் உணர்வதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதனால் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர் அப்தாக இருந்தார், ஷகூரா, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகிறான், பாருங்கள்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா வலம் யகு மினல் முஷ்ரிகின் ஷாகிரன் லிஅன்உமிஹி ஜதபாஹு வஹதாஹு இலா ஸிராத்தில் முஸ்தகீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ் தன் நண்பருடைய தன்மையை விவரிக்கிறான் பாருங்கள். இப்ராஹிம் அல்லாஹ் கொடுத்த கட்டளையின் மேல் உறுதியாக நின்றவர். ஹனீஃப், ஹனீஃப் தூய்மையானவராக சுத்தமானவராக. அவர் முஷிரிக்குகளில் உள்ளவர் இல்லை. அவர் யார் தெரியுமா? ஷாகிரன் லி அன்உமிஹி, அல்லாஹ் கொடுத்த அருக்கொடைகளுக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி கொண்டு வாழ்ந்தவர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான் நபி மூசாவை பார்த்து, யா மூசா இன்னி ஸ்தஃபைதுக அல்நாஸி பிரிஸாலாதி வ பிகலாமி ஃபகுத் மா ஆதைதுக வ குன் மினஷ் ஷாகிரீன். நபி மூசாவே, நீ அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக இரு என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மிகப்பெரிய இறைநேசராக இருந்தவர். அவரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வலகத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மத அனிஷ்குர் லில்லாஹ் வமன் யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குர் லின்நஃப்ஸே. நபி லுக்மானுக்கு அல்லாஹ் ஹிக்மத்தை ஞானத்தை கொடுத்தான். ஏன்? அவர் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதற்காக. நான் திரும்ப திரும்ப ஒரு வாசகத்தை சொல்லிக்கொண்டே வருகிறேன். என்ன வாசகம்? அல்லாஹ் கொடுக்கிறான் எதற்காக? அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டும்தான். அந்த நன்றியும் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. அவர்கள் அவர்களுக்கு செய்து கொள்ளக்கூடிய நன்றி தான். புரிஞ்சா? கான்செப்ட் புரிஞ்சா? இதுதான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்லிவிட்டு சொல்கிறான், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்த அருக்கொடைகளுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? வமா பிக்கும் மின் நிஅமத்தின் மின் அல்லாஹ், உன்னிடத்திலே இருக்கக்கூடிய எல்லாம், உன்னிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் கொடுத்தது தானே. இப்படித்தான் நம்மளால் என்ன உருவாக்கணும், நம்ம என்ன கொண்டு வந்தோம் பிறக்கும் பொழுது? ஒன்றும் இல்லையே. எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது தானே. அப்போ எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களை அல்லாஹ் விரும்புகிறான். நன்றி செலுத்தாதவர்களை அல்லாஹ் காஃபிர்கள் என்று பிரித்து விடுகிறான். அந்த நியமத்திற்கு நன்றி செலுத்த மறுத்தவர்களை காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யோசித்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே, நமக்கெல்லாம் அல்லாஹ் எவ்வளவு அருள் மலைகளை பொழிந்திருக்கிறான் என்று பார்வையை கொடுத்திருக்கிறானே சுப்ஹானல்லாஹ். எத்துணை நிறங்களை பார்க்கிறோம் இந்த பார்வையை கொண்டு. எவ்வளவு தூரம் விசாலமாக இந்த பார்வை செல்லுகிறது என்று உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியுமா? உங்களால் ஒரு பார்வை செயலிழந்து விட்டால் அந்த பார்வையை கொண்டு வர முடியுமா? 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 சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே இந்த நாக்கு, பேசக்கூடிய நாக்கு. எவ்வளவு மொழிகளை பேசுகிறது, எவ்வளவு வார்த்தைகளை சொல்லுகிறது, விரும்பியதையெல்லாம் பேசுகிறதே இந்த நாவு. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு வார்த்தைகளை கேட்கின்ற செவியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய காலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு சிந்தனைகளை வேண்டுமானாலும் சிந்திக்கக்கூடிய மூளையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. இதற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தி முடித்து விட்டோமா? இதற்கெல்லாம் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லாஹ் கொடுத்த பார்வைக்கு நன்றியுள்ள பார்வையாக நாம் பார்க்கிறோமா? நம்முடைய பார்வைகளை, நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ் கொடுத்த சிந்தனையாயிற்றே என்று நன்றியுள்ள சிந்தனையாக சிந்திக்கிறோமா? இல்லையே அன்பு சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதித்தார்கள், அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை நீங்கள் பெறும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விற்கு சுக்குர், நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள். உணவு கிடைக்கும் பொழுது கூட
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அக்கல துஆமன், ஒரு உணவை நீ சாப்பிட்டால், ஃபகால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அத்அமனி ஹாதா வரசகனீஹி மின் கைரி ஹவுலிம் மின்னி வலா குவத்தின் கஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி. சுப்ஹானல்லாஹ். ஒரு உணவை சாப்பிடுங்கள் அன்பிற்கு நினைவுகளே, இதையெல்லாம் உணர்ந்து பாருங்கள். ஒரு உணவை சாப்பிட்டு முடித்து, இந்த உணவை எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ், எனக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லாமல், எந்த ஒரு முயற்சியும் நான் செய்யாமல் இந்த உணவை எனக்கு கொடுத்திருக்கிறான் என் இறைவன், அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள்கொடையாயிற்று என்று அல்ஹம்துலில்லாஹ் என்று உள்ளத்தால் சொல்லுங்கள். இதால் சொல்லுங்கள், உள்ளத்தால் சொல்லி பாருங்கள். உங்கள் நீங்கள் முன்னால் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். இப்போது புரிகிறதா? மையஷ்குர் ஃப இன்னமா யஷ்குரு லிநஃப்ஸிஹி. நன்றி செலுத்தினால் அது நீங்கள் உங்களுக்கே நன்றி செலுத்தியது தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மனிதனை பார்த்து, அலிஃபூன நிஅமத்தல்லாஹி தும்ம யுன்கிரூனஹா வ அக்ஸரஹுமுல் காஃபிரூன். அறிந்து கொண்டே இவன் மாறு செய்கிறானே, அல்லாஹ்வுடைய நிஅமத்து தான் என்று அறிந்து கொண்டே இவன் மாறு செய்கிறானே, அக்ஸரஹும் காஃபிரூன், பெரும்பாலானோர் காஃபிர்களாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றிருக்கிறவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருக்கொடைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருக்கொடைகளுக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களில் முதலாவதான அடியாராக திகழ்ந்தார்கள். ஒரு முறை காமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா தபர்ரமத் கதமாஹு ஃபகீல லஹு அகஃபர லக மா தக்கத்தம மின் தம்பிக மா தஅஃர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே நின்றார்கள், அவர்களுடைய பாதங்கள் வீங்கிவிட்டது. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய பாதம் வீங்கிச்சு அவங்க நின்னதுனால. சிந்திச்சு பார்த்துருக்குமா, பாதம் வீங்கிற அளவுக்கு நிற்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்துருக்கிறோமா? நம்மளால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட தொழுகையில் நிற்கும் போதெல்லாம் கால் உறுத்துது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க அல்லாஹ்விற்காக நின்றிருக்கிறார்கள் என்றால் ஏன், நம்மால் ஏன் நிற்க முடியவில்லை? கேட்டார்கள் கேள்வியை, ரசூலே, என் கணவரே, அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கிறானே, ஏன் தொழுகிறீர்கள் இவ்வளவு? ஏன் நீங்கள் உங்களையே கஷ்டப்படுத்திக் கொள்கிறீர்கள்? சொன்னார்கள், அஃபல அகூன அப்தன் ஷகூரா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆயிஷா, என் ரப்புக்கு நன்றி உள்ளவனாக நான் இருக்க வேண்டாமா? ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே கேட்டார்கள், உங்களிடத்திலே ரசூலுல்லாவுடன் வாழ்ந்த வாழ்க்கையிலேயே உங்களை ஆச்சரியப்படுத்தி ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் என்று. லம்மா கானத்தில் இலத்தும் மின் லயாலி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஆயிஷா தர்னி அத்அபது லைலத்துல் ரப்பி குல்து வல்லாஹி இன்னி லி உஹிப்புக குர்பக உஹிப்பு மா யஸ்ருக்கு. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே என்னோடு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், என்னை பார்த்து, தர்னி ஆயிஷா, என்னை விட்டுவிடு, நான் ரப்பை வணங்கப் போகிறேன். ஆயிஷா, என்னை விட்டுவிடு, நான் ரப்பை வணங்கப் போகிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த வார்த்தையை கேட்டு தன் கணவரின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே,
ஒரு கணவன் ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் பேசக்கூடிய பேச்சை ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து நீங்கள் உங்கள் மனைவியிடத்தில் பேசி பாருங்கள், உங்கள் கணவனிடத்தில் பேசி பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூலுல்லாஹ் எப்படி அழைப்பார்கள், எப்படி அழைப்பார்கள் சொல்லுங்கள், யாருக்காவது தெரிந்தால் சொல்லுங்கள். ஹுமைரா, சிவந்தவளே, சுப்ஹானல்லாஹ். ஆயிஷாவுடைய செல்ல பெயர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கக்கூடிய சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எது விருப்பமோ அது எனக்கும் விருப்பம். சுப்ஹானல்லாஹ். எழுந்து தொழுக ஆரம்பித்தார்கள். ஃபகாம ஃபததஹர் தும்ம காம யுஸல்லி ஃபகாலத் قالت فلم يزل يبقي حتى بلل حجره قالت ثم بقى فلم يزل يبقي حتى بلل لحيته قالت ثم بكى فلم يزل يبقي حتى بلل حبيب அவரை விட அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த கூடியவர் இல்லை, அவரை விட அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று தொழுத ஒருவர் இல்லை, அவரை விட அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திய திக்ர் செய்த ஒரு நாவி இல்லை, அவர்களுடைய கரங்களை விட அல்லாஹ்விற்காக உழைத்த கரம் இல்லை, அவர்களின் பாதங்களை விட அல்லாஹ்விற்காக நடந்த பாதம் இல்லை இந்த பூமியில். அந்த தூதர் இறைவனுக்காக இறைவனுக்கு முன்னால் நிற்கிறார்கள். எதற்கு? சொர்க்கத்தை பெறுவதற்கா, நன்மையை பெறுவதற்கா, கூலியை குவிப்பதற்கா, எதற்கு, எப்படி? அதுவும் நின்று தொழுக ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய கண்ணங்கள் நனைந்து விட்டது, அவர்களின் தாடி நனைந்து விட்டது, அவர்கள் நின்ற இடமெல்லாம் கண்ணீராக மாறிவிட்டது. அழுதிருக்கிறோமா? ஒரு தொழுகையில் ரப்புக்கு முன்னால் நிற்கும் பொழுது, என் ரப்பே, நான் பாவங்கள் செய்து உன் முன்னால் நிற்கிறேனே என்ற குற்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே வந்திருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் அழுகிறார்கள், பாவத்தால் அல்ல, அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருக்கொடைகளை நினைத்து அழுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பின் வெளிப்பாடு, பாசத்தின் வெளிப்பாடு தன் ரப்பிடத்திலே. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபஜா பிலால் யுதினுஹு பிஸ்ஸலா ஃபலம்மா ரஆஹு யபுக்கி. பிலால் வருகிறார். எப்போது இரவு நிற்கிறார்கள்? எப்போது வருகிறார் பிலால்? காலை ஃபஜ்ரு துலுகைக்கு பாங்கு சொல்லுவதற்காக வருகிறார். ரசூலுல்லாவை பார்க்கிறார் பிலால். அழுது கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியத்திலே கேட்டார், ஃபலம்மா ரஆஹு யபுக்கி, ஏன் அழுகிறீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவத்தை மன்னித்து விட்டானே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆயிஷாவிடத்தில் சொன்ன பதிலைத்தான், அஃபல அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா? அப்போ இந்த தொழுகையின் நோக்கம் என்ன? இரவு ஃபுல்லாக நாங்கள் என்ன, எதுக்கு எதுக்கு நம்மளை மாதிரி தகஜ தொழுதா அல்லாட்ட சீக்கிரம் துவா செஞ்சால் அல்லாஹ் கபூலாக்கிடுவாங்கிறதுக்கா? நம்ம அதுக்கு தானே துளுவுறோம் தகஜத்து, அதுக்கு தானே ஜி எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னா அன்னைக்கு காலிலேருந்து தகஜத் தொழுவோம், எதுக்கு? சுப்ஹானல்லாஹ். வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா தகஜத், எதுக்கு? பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு. ரசூலுல்லாஹ் எதுக்கு தொழுதாங்க? அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக நான் மாற வேண்டும், அல்லாஹ் எனக்கு செய்த அறுக்கொடைகளுக்கு நன்றி உள்ளவனாக நான் மாற வேண்டும் என்று தொழுதார்கள். இதுக்கு தாங்க தொழுக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த பூமியிலே நபிமார்களாக இறக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ் தனக்கு கொடுத்த அறுக்கொடைகளை நினைத்து பார்த்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி கொண்டே இருந்திருக்கிறார்கள். நபி சுலைமான் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எவ்வளவு பெரிய ஆட்சி அல்லாஹ் கொடுத்திருந்தான். வரிச சுலைமான் அத ஊத கால ய ஐயுஹன் நாஸ் உல்லிம்னா மன்திகத் தைர் வ ஊதீனா மின் குல்லி ஷை இன் ஹாதா லஹு அல் ஃபதுலுல் முபீன் வ ஹுஷிர சுலைமான் லி ஜுலைமான ஜுனூதுஹு மின் அல் ஜின்னி வல் இன்ஸி வத் தைர் ஃபஹும் யூஸஊன் ஹத்தா இதா ஆதௌ அலா வாதி நம்லி. சுலைமான் அவர்களுடைய கூட்டமும் எறும்பு படைகளுக்கு பத்தியிலே செல்லும் பொழுது ஒரு எறும்பு கூறியது, காலத்தினம் லதுன் ய ஐயுஹன்னம் உதுஹுலு மசாகினக்கும் லயஹ்திமன்னக்கும் சுலைமான வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன்.
சுலைமானும் அவர்கள் கூட்டமும் அவர்கள் அறியாமல் நம்மளை மிதித்து விடுவார்கள், நவண்டு செல்லுங்கள், நகர்ந்து செல்லுங்கள் என்று எறும்புகள் கூறியதை சுலைமான் கேட்கிறார். அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சுலைமான் அலைஹி ஸலாமுக்கு அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்திருந்தானே. ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, இந்த வார்த்தையை சுலைமான் அலைஹி ஸலாம் அந்த எறும்புட்டிருந்து கேட்ட உடனே எறும்பு நம்ம நடக்கிறத பார்த்து சுலைமானும் கூட்டமும் வருது, நடந்து நகர்ந்து போகுதுன்னு எறும்பு பேசக்கூடிய சப்தத்தை அல்லாஹ் கேட்க வைத்திருக்கிறான் என்று பெருமையாக இருந்தார்களா? ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக்கல்லதி அன்அம்த அலைய. அந்த நியமத்தை பார்த்தோன்னு என்ன சொன்னாங்க, என் இறைவன் கொடுத்த அருக்குடைக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சுப்ஹானல்லாஹ். சொல்லி பாருங்கள் தெரியும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருக்குடைகள் வெளிப்படும் பொழுது அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். இல்லை, இது நானாக சம்பாதித்தது, இது என்னுடைய அறிவை கொண்டு நான் செய்தது, என்னுடைய திறமை, என்னுடைய பேச்சாற்றல், என்னுடைய எழுத்தாற்றல், என்னுடைய மொழியாற்றல், என்னுடைய அழகு என்று மமதை கொண்டு விட்டால் அவர்களை அல்லாஹ் பிரித்து விடுகிறான். காரூனாக யாராக பிரித்து விடுகிறான்? காரூனாக பிரித்து விடுகிறான். என்ன சொன்னான் அவன்? அல்லாஹ் கொடுத்த அருள்குடைகளை பார்த்து இது என்னுடைய இல்மால் எனக்கு கிடைத்ததே தவிர அல்லாஹ்லாம் கொடுக்கலன்னா, இது என்னுடைய முயற்சியால கிடைச்சது. இது சுப்ஹானல்லாஹ். நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு கிடைக்குது. எப்படி நான் சம்பாதிக்கிறேன்? சுப்ஹானல்லாஹ். நான் உழைக்கிறேன், சாப்பாடு போடுறேன். என்ன வார்த்தை இதெல்லாம்? சுலைமான் சொன்னார்கள், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி. நம்ம வீட்டு வாசலையும் காருக்கு முன்னாடியும் எழுதி போட்டிருப்போம் அவ்வளோதான். இந்த வாசகத்தை உள்ளத்தில் எழுதி வச்சிருக்கோமா? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது இறைவன் எனக்கு கொடுத்த அருக்குடை, என் இறைவன் எனக்கு கொடுத்த அருக்குடை. பெருமை அல்லவா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்பிருக்கினே அவர்களே, இப்படித்தான் எல்லா நபிமார்களும் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போது வாருங்கள், செல்வோம். அன்பிருக்கிறவர்களே, எப்படி அல்லாஹ் கொடுத்த அருக்குடைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும், மாற வேண்டும்? அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பார்வை என்ற ஒரு அருக்குடை. அல்லாஹ் பார்வை என்ற ஒரு அருக்குடையை கொடுத்திருக்கிறான். எப்படி இந்த பார்வையை கொண்டு நான் நன்றி உள்ளவனாக மாற முடியும் என்றால், அல்லாஹ் எதை பார்க்க கூறியிருக்கிறானோ அதை பார்த்தால் நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்கள். அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அதை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவர்கள். இப்படித்தான் பிரிக்கணும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் அன்பிற்கினவர்களே, அல்லாஹ் இந்த பார்வையும் கொடுத்து, அல்லாஹ்வுடைய அருள்கொடைய பாருங்க, அல்லாஹ் இந்த பார்வையும் கொடுத்து இந்த பார்வையை எப்படி நீ பார்க்க வேண்டும் என்பதையும் கூறியிருக்கிறான். குல்லில் முஃமினாதி ஏகவல் நூல்ல மின் அபூசாரிஹின், மூமின்களான பெண்களிடத்திலும் ஆண்களிடத்திலும் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும். ஏன் தாழ்த்த சொல்றாங்க? ஏன் தாழ்த்த சொல்றான்? ஏன், எதுக்காக தாழ்த்துறோம்? எதுக்காக பார்வையை தாழ்த்துறோம்? பார்வையை தாழ்த்துறா என்ன ஆயிர போகுது? எதிலிருந்து பார்வையை தாழ்த்த சொல்றான்? அந்நிய பெண்களை பார்ப்பதிலிருந்து உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். நம்முடைய பார்வை தாழலன்னு சொன்னா நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறோமா என்று நாம் முடிவெடுத்துக் கொள்ளலாம். சுப்ஹானல்லாஹ். அதுபோன்று செவி அல்லாஹ் கொடுத்தது. இந்த செவியை அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயத்தை கேட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்கள். உள்ளம், மூளை, சிந்தனை
அல்லாஹ் சிந்திக்க அல்லாஹ் சிந்திப்பதை தடை செய்திருக்கக்கூடிய விஷயங்களில் நாம் சிந்தித்தால் அல்லாஹ் கொடுத்த நேரம் அல்லாவிற்கு செலவழிக்காமல் ஷைத்தானுக்கு செலவழித்தால், அல்லாஹ் கொடுத்த ஆயுள் காலம், அல்லாஹ் கொடுத்த வீரம், அல்லாஹ் கொடுத்த சக்தி, அல்லாஹ் கொடுத்த பாதம், அல்லாஹ் கொடுத்த கைகள், அல்லாஹ் கொடுத்த தலைமுடி, எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினால்தான் நன்றி உள்ளடியார்கள். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவனுக்கே மாறு செய்தால் நன்றி கட்டவர்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, யோசித்து பாருங்கள், இந்த நன்றி செலுத்துதல் என்பது எப்படி வெளிப்படும் என்றால், ரசூலுல்லாஹிற்கு எப்படி வெளிப்பட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வெளிப்பட்டது, எப்படி வெளிப்படுத்துறாங்க, இரவுல எப்படிங்க வெளிப்படுத்தினாங்க, சுப்ஹானல்லாஹ், தொழுகைகளை வெளிப்படுத்தினார்கள். அது போன்று அல்லாஹ் கொடுத்த அருக்கொடைகளை நினைத்து பார்த்து அப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான். ஒதுக்குறு ஞானத்தல்லாஹி அழைக்கும். தனிமையில் உட்கார்ந்து சிந்திங்க, அப்பந்தாங்க நேர்வழி கிடைக்கும். நம்ம எப்பவுமே எல்லாரோட இருந்துகிட்டு நினைச்சிட்டு இருந்தா கிடைக்க, தனிமையில் உட்கார்ந்து சிந்திங்க. ரஜ்லுன் தக்கர் அல்லாஹ் ஹாலியா ஃபஃபால தைனா, எதுக்கு கண்ணீர் வரும், தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய அருக்கொடைகளை நினைத்து பார்த்தாதா. சுப்ஹானல்லாஹ் யா ரப்பல் ஆலமீன். தொழுகை, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று தொழுகுங்கள். நன்மைக்காக எதையும் செய்யாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு வழியே காட்டலை. சொல்லியிருக்கிறாங்க, கைது செஞ்சால் நன்மை கிடைக்கும்னு சொல்லி, நன்மைக்காக தொழுகுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதில்லை. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லலை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மையை கொண்டு நீங்கள், உங்கள் அமல்களை கொண்டு நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விட முடியாது. துழுகாதீங்க நன்மைக்காக, நோன்பு வைக்காதீங்க நன்மைக்காக, சதக்கா செய்யாதீங்க நன்மைக்காக. எதுக்கு சதக்கா செய்யுங்க, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டும் என்பதற்காக செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு இதன் மூலமாக கிடைக்க வேண்டும் என்று செய்யுங்கள். நன்மை தேடினால் நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான், பொருத்தத்தை தேடினால்தான் அல்லாஹ் பொருத்தத்தை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அது மட்டுமல்ல அன்பிற்கினியவர்களே, நீங்கள் நம்முடைய மனிதனை பொறுத்தவரை அல்லாஹ் அருக்கொடைகளை கொடுத்தால் அவன் கொடுத்த அருக்கொடைகளை நினைத்து பார்க்காமல் அவன் கொடுக்காததை நினைத்து அல்லாஹ்வை குறை சொல்லிக் கொண்டே வாழ்கிறோம். இப்படி அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருள்கொடைகளை நினைத்து பார்க்காமல், அல்லாஹ்விடத்திலே கேட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய அருள்கொடைகளை நினைத்து வாழ்கிறோமே, நம்மை போன்றவர்கள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ் எப்படி அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியும். இருக்கிறவர்களே, அது போன்று துஆ விக்ர் எந்நேரமும் அல்லாஹ் கொடுத்த அருள்கொடைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் கொடுத்தது என்று மக்களுக்கு வெளிக்காட்டுங்கள், சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் வருகிறார், பரட்டை தலையோடு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உனக்கு அல்லாஹ் எந்த அருள்கொடையும் கொடுக்கவில்லையா என்று. அல்லாஹ்வின் தூதரே, கொடுத்திருக்கிறான், ஏன் அல்லாஹ் உனக்கு கொடுத்த அருள்கொடையை நீ வெளிப்படுத்தாமல் இருக்கிறாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். வெளிப்படுத்துங்கள், செய்து காட்டுங்கள், வெளிப்படுத்திய இறைவன் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுங்கள். அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். அது மட்டுமல்ல, இன் ஷக்கர்த்தும் ல அஸீதன்னக்கும், நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகரித்து கொண்டே செல்லுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, தொழுகுங்கள், நோன்பு வையுங்கள், நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் அடிமையாக நன்றி உள்ளவர்களாக நில்லுங்கள். அல்லாஹ்விற்கு மாறு செய்து நன்றி கெட்டவர்களாக மாறிவிடாதீர்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதத்தில் ஒருவிதம் மனிதர்கள் உங்களுக்கு செய்த நன்றிக்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவர்களாகவும் நீங்கள் மாறுவீர்கள். எப்படி? மனிதர்களுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியதற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
மனிதர்களுக்கு நன்றி கெட்டவர்களாக இருந்து கொண்டு அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. மனிதர்களுக்கும் அல்லாவிற்கும், அல்லாஹ் கொடுத்த கடமைகளில் அல்லாவிற்கும், மனிதர்கள் செய்த கடமைகளில் மனிதர்களுக்கும் நன்றி செலுத்தி கொண்டு வாழ்ந்தால் நாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாவிற்கு நன்றியுள்ள அடியார்களாக மாறலாம். எல்லா நேரங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்கள். யாராவது உங்களிடத்திலே வந்து கேட்டால், ஏன் இதை செய்கிறாய், ஏன் இந்த தொழுகையை தொழுகிறாய், ஏன் இப்படி பேசுகிறாய், ஏன் இப்படி நடக்கிறாய், எங்கே செல்லுகிறாய், ஏன் இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்கிறாய், ஏன் உன்னையே நீ கஷ்டப்படுத்தி கொள்கிறாய் என்று கேட்டால் சொல்லுங்கள், அஃபல அகூன அப்தன் ஷகூரா, என் இறைவனுக்கு நான் நன்றியுள்ளவனாக மாற வேண்டாமா என்று சொல்லுங்கள். அல்லாஹ்விடத்திலே எப்படி முஆத் இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை சொல்லிக் கொடுத்தார்களோ, அந்த துஆவை நமக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தவறாமல் மறந்து விடாமல், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக என்று அல்லாஹ்விடத்திலே மனமுருகியவர்களாக கேட்டு, இறைவனே எங்களை நீ நன்றியுள்ள அடியார்களாக பெற்றுக்கொள், நன்றியுள்ள அடியார்களாக நன்றியுள்ள அடியார்களில் எங்களையும் நீ சேர்த்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே அவன் கொடுத்த அருக்கொடைகளை நினைத்து நன்றி செலுத்தி வாழுங்கள். அல்லாஹ் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பதாக அவர்களுக்கு வாக்களிக்கிறான். ஹயாத்தன் தையிபா, சிறந்த வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட சிறந்த வாழ்க்கை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. அல்லாவிற்கு நன்றி உள்ள அடியார்களாக வாழ்ந்து அந்த நன்றியின் அடிப்படையிலேயே மரணத்தை பெறுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளித்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தம் பொருந்திய சொர்க்கத்திலே வாழ்வதற்கு, அதுவும் குறிப்பாக அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய தோழர்களான அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ஃபாத்திமா, ஹதீஜா, அந்த சஹாபாக்களுடைய குடும்பத்தோடு நம்முடைய குடும்பமும் சொர்க்கத்திலே மாறுவதற்கு இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தக்ஃபிர்னி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்ல அன்த வஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக.